அகில் மிஷா என்னுடைய எனக்கு தோழியாக இருந்து தோழியா நின்றுகிறேன். எப்பொழுது பாட ஆரம்பித்தாரோ அதே வருடத்தில் இருந்து பழக்கமாக ஒரே மடியில் பல பாடல்களை பாடி போன் கதை பாடுறது ஒரு காட்டில் போய் கிளைம் சரி மிஷா பற்றி தெரியாத பல விஷயங்களை வந்து என்னோட வந்து ஒரு குட்டி ஒரு சின்ன நொண்டு அந்த 3 வயசுலயே பிள்ளைக்கு எந்த ஒரு பயமுமே இருக்காது. இதெல்லாம் அவ என்ன போன வேண்டி எடுப்பா இந்த காணொலியை வந்து கிளிமிசா பற்றி எமக்கு தெரியாத பல விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்தளவுக்கு வித்தியாசமாக சுவாரஸ்யமாக இந்த காணொலி இருக்க போகுது. வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது என்னடா, ஈழத்து கோயில் கிளிமிசா அவர்களுடைய எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை வந்து இந்த காணொலியில் வந்து காட்ட போகிறோம். அதாவது வந்து கிளிமிசாவுடன் பல வருட காலமாக கிளிமிசா எப்பொழுது பாட ஆரம்பித்தாரோ அதே வருடத்தில் இருந்து பழக்கமாக ஒரே மடியில் பல பாடல்களை பாடி அவருடன் மிக நெருக்கமான உறவுடைய நபர் ஒருவரோட வந்து நாங்கள் சிறந்த ஒரு அனுபவ பயிர் ஒன்று வந்து மேற்கொள்ள போகிறோம். உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள், பல வினாக்களுக்கான விடைகள் இந்த காணொலியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோக்கள் வேறு இருக்குது, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பானு சிங்கர் வந்து ஜெஃப்னால வந்து முக்கியமான இசை கச்சேரிகள் எல்லாவற்றிலும் வந்து பாடக்கூடிய ஒரு மிக சிறந்த சிங்கர், எல்லா வகையான பாடல்களும் வந்து மிக அழகாக பாடக்கூடியவரால் அந்த வகையில் நாங்கள் இப்போ இன்றைக்கு மீட் பண்ணி இருக்கிறது காரணம் என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சீ தமிழ் தொலைக்காட்சியில் வந்து அதாவது வந்து உலக தமிழர்கள் மத்தியில் வந்து எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு நபராக வந்து கிளிமிசா காணப்படுறார். அதை வந்து முதலாவது இடம் பெற்றிருக்கு, அது சரியமைப்பாகவில்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரி கிளிமிசாவுக்கும் அதாவது பானுக்கும் இடையில் வந்து நல்ல ஒரு போண்ட் இருக்குது. அது என்ன மாதிரி அவன் வளர்ச்சி பாதை, அதாவது வந்து கிளிமிசா ஒரு 3 வயதுலேருந்து ஆரம்ப காலத்தில் பாடுகின்ற காலத்திலிருந்து இன்று வரை நெருக்கமான உறவுடன் இருக்கின்றார், அது சம்பந்தமாக வந்து நாங்கள் இப்போ கலந்துரையாட போகிறோம். அதாவது வந்து கிளிமிசா பற்றி தெரியாத பல விஷயங்களை வந்து எங்களோட பகிர போகிறார். வணக்கம் மேடம். வணக்கம். என்ன மாதிரி இப்போ கிளிமிசாக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவு, உறவினரா இல்லாவிட்டால் என்ன மாதிரியான உறவு உங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில இருக்குது? அப்படின்னு சொன்னால் கிளிமிஷா வந்து எனக்கு ஒரு மகளுக்கு ஒரு இடான ஒரு பிள்ளை. எனக்கு முதல் அறிமுகமானது வந்து கிளிமிஷா. அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அவள் வந்து தூரத்து முறையில் ஒரு நெருங்கின உறவு தான், உறவு முறை. ஆனால் எங்களுக்கு அதை என்னென்னு சொல்கிற நாங்கள் யாழ்ப்பாணத்தில் செட்டில் ஆன பிறகு அம்மாவோட உறவுகளை பெருசாக அந்த எல்லா தூரத்து உறவுகளோட அவ்வளோ நெருக்கம் இல்லாமல் போயிட்டுது. பிறகு அந்த உறவு முறைகளை நாங்கள் கண்டுகொண்டது என்னென்னு சொன்னால், கிளிமிஷாவும் சாரங்காய் சேர்க்கணும்ல பாடினவ, நானும் அங்கே பாடிட்டு இருந்தேன். அப்போ அந்த காலத்தில் தான் அந்த உறவு இன்னும் நெருக்கமாக தொடங்கிட்டது. கிளிமிஷாவை எனக்கு நான் நினைக்கிறேன் நான் முதலாவது பாட்டு பாடின காலம் முதல் கொண்டே தெரியுமால. குழந்தையிலேருந்தே என்னென்னு சொல்கிறேன், எங்களோட வாழ்க்கையில் எங்களோட பர்சனலாக என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் சரி எங்களுடைய வீட்டோட சரி ஒரு நெருங்கின ஒரு தொடர்பு கொண்டவரால் சொல்லப்போனால் எங்களுடைய திருமணத்திற்கு கூட அவள் தான் உங்களோட திருமணத்துக்கு பிளவர்களாக நின்றுக்கிறா, அந்த அளவுக்கு நெருக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கு வந்து இது இவருக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் பாட போயிருக்க உங்களுக்கு தெரிஞ்சதா, முதலே தெரியுமா, இல்லாட்டி என்ன மாதிரி அந்த நீங்கள் முதல் தெரிஞ்சவில்லையே உங்களோட உணர்வு என்ன மாதிரி இருந்தது? எப்படி சொல்றது, கிளிமிஷா வந்து நான் முதலாவது பாட்டு பாடுறது வந்து அவன் முதலாவது பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டேன், ஞாபகத்தில் இருக்கிறது என்னென்னா கனகாலம். இப்போ அவருக்கு 14 வயசு, 13-14 வயசு இருந்தேன்னா அவருக்கு ஒரு 3-4 வயசுல இருந்தேன்னா இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல. அப்போ 10 வருஷத்துக்கு முதல் நான் பாக்கேக்கில் வந்து முதல் என்னன்னு சொல்ற சாரங்காய் சைக்கிளில் தான் பாடிட்டு இருந்தவன், அங்கே தான் ஆரம்பம் அவட அதை சொல்லியே ஆக வேணும். அப்போ ஆரம்பத்தில் ஒரு பாட்டு ரெண்டு பாடுவா, ப்ரோக்ராம் தொடங்கியக்கில் முதலாவது பக்தி பாட்டு பாடுறாங்கள, அப்போ முதலாவது பாட்டு, ரெண்டாவது பாட்டு, மூன்றாவது பாட்டு அப்படி அவருக்கு வரும். மூன்றாவது பாட்டு அம்மா அவன் நீ அப்பா அவன் நீ என்ற பாட்டு தான் படிப்பாள். அப்போ அவள் ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு குட்டி ஒரு சின்ன நொண்டு அந்தளவு வயசில் சொல்லப்போனால் ஒரு மைக்கின்ற 3 மைக்கு கொண்டு அடுக்கினா அவ்வளோ வளவு இருக்குமோ அந்தளவு தான் ஆள் இருக்கும். அப்போ அந்த ஸ்டேஜில் ஆனால் அந்த 3 வயசுலேயே பிள்ளை
எனக்கு எந்த ஒரு பயமுமே இருக்காது. மூணு வயசுல நாலு வயசுல போய் நின்ற ஸ்டேஜ்ல அவ்வளவு கிரௌடுக்கு முன்னால வந்து பாடைக்குள்ள ஒரு குழந்தை பயம் இல்லாம பாடுறேன்னு அங்கேயே அவருடைய அந்த அடிப்படை திறமை அங்கேயும் போக போறான்ற இது அப்பவே கடவுள் கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த நேரம் நாங்க பாக்கல அவள் பாடைக்குல எப்படி பார்த்து சந்தோஷப்பட்டோம் அது இந்த எத்தனை மடங்குன்னு சொல்ல தெரியல. ஜீ தமிழுக்கு அவள் செலக்ட் ஆகிருக்கிறாள் போக போறாள்னு சொல்லி சொன்னோம். என்னன்னு சொல்றது எங்கட பிள்ளை உண்டு எங்கட பிள்ளை உண்டு போய் அங்க அதுவும் முதல் முதல் யாழ்ப்பாணத்துல இருந்து போற பிள்ளைக்குள்ள நாங்க இது வரைக்கும் பார்த்துருக்கிறோம் தடி. இப்ப வெளிநாட்டுல இருந்து வேற வேற புலம்பெயர் நாடுகள்ல இருந்து போய் படிச்சிருக்கணும் அதை பார்க்கறதுக்கும் எங்கட யாழ்ப்பாணம் மண்ணில இருந்தே எங்கட சொந்தம்ன்றதை தாண்டி அது கிளிமிஷாவா இருக்கட்டுக்கும் அல்லது வேற ஒரு பிள்ளையாவ கூட இருக்கட்டுக்கும் யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு பிள்ளை போகுதுன்னே பிள்ளையே சும்மாவே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப கிளிமிஷா வந்து எங்களுக்கு உறவு வேற அவள் போறாளன்னைக்குள்ள அந்த சந்தோஷத்தை வந்து சொல்லிக் கொள்ளவே இல்லாத அது எத்தனையோ மடங்கு சந்தோஷம். சரி உங்களுக்கு போனதே பெரிய விஷயமா இருக்கேக்க அந்த முதல் டாப் அதை ஒரு அஞ்சு பேருக்கு வந்து செலக்ட் ஆகிக்க வந்து உங்களோட அந்த உணர்வு என்ன மாதிரி இருந்தது? இப்போ என்ன சொல்ற ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் முதலாவது குயில் பாட்டு பாடின கையோடைய அந்த வீடியோ அந்த அந்த முதலாவது பாட்டு அவ்வளவு ரீச் உலக தமிழர்களா இருக்கிறதுக்கும் எல்லாருமே அதை கொண்டாடினாங்க. என்ன சொன்னா அந்த பிள்ளைங்க அந்த பாட்டும் குரலும் ஒரு சிரிச்ச முகத்தோட சிம்பிளா பாடுவாள் பாட்டு பாடிக்கல. அப்ப அதே எங்களுக்கு பெரிய ஒரு ஒவ்வொரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுலையும் ஒவ்வொன்றுமே எங்களுக்கு நாங்க உண்மையா சொல்ல போறேன் வெளிப்படையா சொல்ல மனத்திலயோ இல்ல நீங்களையோ எல்லாருமா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுல அந்த டைமுக்கு சரியா வந்து டிவியை போட்டு இன்னைக்கு பாடுவாங்களா கிஸ்னி நாங்க கிஸ்னி என்றுதான் சொல்லுவோம் இல்ல கிச்சு என்று சொல்லுவோம். எங்களுக்கு அந்த கிளிமிஷா பழக்கம் வருது இல்லையா அது கிஸ்னி என்று கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிட்டு அந்த பாட்டு போ அவள்கிட்ட ப்ரோக்ராம் போக போதுன்னா சனி ஞாயிறுன்னு அதெல்லாம் வந்து இருந்துருவாங்க. இந்த முறை இந்த இன்றைக்கு கோல்டன் கிடைச்சிட்டு தான் கிடைக்குதானா கோல்டன் கிடைச்சாதான் சந்தோஷமா இருக்கு. அது ஒரு உட்கார் ரெண்டு தடவை அந்த கோல்டன் மிஸ் ஆகிருக்குது. அப்போ அதுக்கே அவ்வளவு சந்தோஷப்படுறேன் நாங்கள் ஒவ்வொரு கோல்டனுக்கும் சந்தோஷப்படுறாங்க. அவள் ஃபைனலிஸ்டா போயிட்டாளன்னும் அது என்னன்னு சொல்ற வேற லெவல் அந்த சந்தோஷத்தை ஃபைனல் போய் அதுல இறுதியா வந்து இப்ப அதை வந்து ஜுவன் சார் கையால வந்து அந்த விருது வாங்கிக்க அப்படியே என்ன மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. அது சொல்ல வார்த்தை இல்லை. இதே சோஃபால இருந்து அந்த டிவி பார்த்தோம். நான் நினைக்கிறேன் என்னுடைய கணவர் வந்து அந்த அதுல இருக்கிற சோஃபாக்கு மேலே ஏறி நின்று கையில வீட்டுல சொல்ல இல்லாத அளவு சந்தோஷம். எந்த பிள்ளை நான் பெத்த ஒரு பிள்ளை இப்படி போயிட்டு வின் பண்ணின அவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதை மாதிரி ஒரு சந்தோஷம். நான் நினைச்சிட்டு இருந்தது குயில் பாட்டு படிச்சு அடுத்தடுத்த ரெண்டு மூணு ரவுண்ட் போயிருக்கலே நான் இங்க இவருக்கு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு சொல்லிட்டு இருப்பேன் எனக்கு என்னவோ உள் மனசு சொல்லுது அவள் தான் இந்த முறை ஃபைனல் அடிப்பாள் போல இருக்குது என்று சும்மா சொல்லிட்டு இருக்கேன். அப்ப சொல்லுங்க நான் ஃபோன் கதைப்பாள் அப்படி ஒவ்வொரு பாட்டுகள் போயிருக்கலையும் சரி ஒவ்வொரு ரவுண்ட்ஸுக்கு முதலும் என்ன பாட்டமா இந்த முறை செலக்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லி அடிச்சு கேட்பேன். எல்லாருமே எடுத்து கதைப்பாங்க சில நேரம் இவ்வளவு இதுல சில நேரம் இந்த மூணு பாட்டு கொடுத்துருக்குது எது நல்லா இருக்கும் சொல்லி எல்லாம் சும்மா கதைப்பாங்க. இது வந்து எங்களுடைய ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு கில்மிஷா என்னுடைய எனக்கு தோழியாக தோழியா நின்றுக்கிறேன் குட்டி தோழியாவா அதுல நல்ல சின்ன பிள்ளை எத்தனை வயசு இருக்கு இந்த டைம் சில மேடையில நானும் அவ இந்த மடியில வந்திருப்பா மூன்று நாலு வயசு அந்த டைம்ல எல்லாம் மடியிலான் இருப்பா தூக்கி வச்சு கொண்டிருக்கிறதால மடியில. அப்ப சில நேரம் அந்த ப்ரோக்ராம் பார்க்க வாராக்கள் கடைசியா விஷ் பண்ணிக்கல கேட்பாங்க உங்களோட மகளாண்டு கேட்பாங்க அந்த டைம் ஏன்னா சொல்லுவாங்க ரெண்டு பேர்ட்ட ஃபேஸ் கட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கணும் அப்ப சொல்றது அப்ப ஒரே மாதிரி இருக்கும் மகளாண்டு கேட்பாங்க. அப்ப நாங்களும் சும்மா நானும் ஹஸ்பண்டும் உடனும் சொல்றேன் அவரும் மடியில வச்சிருக்கிறது நானும் மடியில வச்சிருக்கேன் நான் சொன்னாங்க சொல்றது ஓ மகள் தானே சும்மா சொல்லிட்டு வரது சும்மா சொல்லிட்டு வரது அப்படி இந்த பாருங்க அவட கியூட் போஸ்டர்ஸ் பாருங்க அப்பவே
பாட்டு படிக்க வாராக்கள் எல்லார்ட்டையும் சரி இந்தியன் ஆர்டிஸ்ட் வந்தாலும் செல்ஃபி எடுப்பமா என்னட்டு போய் நின்று உடனும் போட்டோ எடுப்பா. மற்றது அது ஒரு விருப்பம் அவளுக்கு, போட்டோ சேமிச்சு வைக்கிறது ஒரு விருப்பம் அவளுக்கு, எல்லாரோடையும் போட்டோஸ் எடுத்து அதை கலெக்ட் பண்ணி வைக்கிறது. அவட வீட்டை போனாலும் நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கும், அவட போட்டோஸ் எல்லாமே அவங்க அம்மா அப்பாவும் அவட மெமரி எல்லாமே சேமிச்சு வைப்பாங்க. அப்படி இது வந்து அங்க நாங்க ப்ரோக்ராம் ஸ்டேஜஸ்ல இருக்கீங்களா, ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நான் சொல்லுவேன் இதெல்லாம் அவ என்ன போன வண்டி எடுப்பா, அவ என்ன போன வண்டி தான் போட்டோ எடுப்பா, செல்ஃபி எடுப்பா, அல்லது ஐபேட வண்டி தான் செல்ஃபி எடுப்பா. இது அப்படி எடுத்த ஒரு போட்டோ தான் இது பாருங்க. இப்ப நான் 2019 எடுத்த போட்டோ, 2019 ஆண்டு. ஓகே ஓகே, இது இந்த டைம் எல்லாம் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கு, மகள் ஆண்டுக்கு பாருங்க அப்படி தன்னை தானே செல்ஃபி எடுக்கிறது. அவட போட்டோஸ் ஒன்றுமே நான் அழிக்கிறதும் இல்லை. எனக்கு ஒரு கவலை என்னன்னு சொன்னா, எங்கட மக்களுக்கு வந்து அது பொதுவா நானும் ஒரு பாடகின்ற வகையிலயா இருக்கட்டும், இங்க இருக்கிற நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க, அதாவது வெளி உலகத்துக்கு தெரியாத கலைஞர்கள். இப்ப கில்மிஷா வந்து இன்றைக்கு மட்டுக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கு போய் அவள் அங்க தன்னை வெளிப்படுத்தி தன் திறமைய வெளிப்படுத்தாம இருந்தா, இன்றைக்கு இருக்கிற மக்கள் அவளை யாருடைய தெரியாத அளவுக்கு தான் இருந்திருப்பாங்க. எத்தனையோ மருடல பாடி இருக்கிறாள், ஒரு சிலர் வந்து அவளை விஷ் பண்ணுவாங்க, என்ற கண்ணுக்கு முன்னால தெரிஞ்சு சில பேர் பர்சனலா அவளுக்கு விஷ் பண்ணி அவளுக்கு அந்த தனியா தங்கட கிஃப்ட் ஏதாவது கொடுத்துட்டு போவாங்க. அப்படி ஒரு சிலரும் இருக்கிறாங்க, வெளிநாட்டுல இருந்து வராங்க சில பேர் கிஃப்ட் பண்ணுவாங்க. ஆனா இங்க பாடிக்குள்ள தெரியாத திறமை வெளியில போய் இந்திய தொலைக்காட்சியில பாடிக்குள்ள எங்கட மக்களுக்கு தெரியுது. அதே மாதிரி இங்க நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க, நிறைய நிறைய பேர் இருக்கிறாங்க, அது டான்ஸ் துறையா இருக்கட்டும், பாட்டுத்துறையாக இருக்கட்டும், அப்படி எல்லா வகையிலும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறாக்களாக இருக்கட்டும், நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கலைஞர்கள் வெளி தெரிகிறதுக்கு வந்து ஒரு இந்திய ஊடகம் ஒன்று கட்டாயம் தேவைப்படுதுன்றது எங்களுக்கு சரியான ஒரு கவலை. உண்மையாக பொதுவாக பொதுப்பட கலைஞர்களுக்கே இருக்கிற கவலை, அங்கே போனால் தானே எங்களை தெரியுது என்ற இது. அந்த வகையில அவளுக்கு அந்த சாதனை ஒன்று கிடைச்சு சந்தோஷம். ஓபன் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாமா இப்ப மூலமாக கில்மிஷா? அதுக்கு என்னன்னு சொன்னா, முக்கியமா அவங்க அம்மா அப்பா தான் காரணம். அந்த பிள்ளை இப்ப நாங்களும் இருக்கிறோம், எங்களை விட வேற வேற சின்ன பிள்ளைகள்லாம் அவட வயசுலையும் இருக்கி நம்ம பாடக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா அதுகள் அந்த களம் கிடைக்கிறதுன்றது ஒரு கஷ்டம், அதை ஊக்குவிச்சு கூட்டிக் கொண்டு போற அம்மா அப்பா கிடைக்கிறது பெரிய கஷ்டம். உண்மையா எனக்கு இந்த இதுல வந்து அவளிந்த திறமையையும் தாண்டி கில்சன் அண்ணா தர்மினி அக்கா ரெண்டு பேருடைய அந்த முயற்சி அயராத உழைப்புன்னுதான் சொல்ல வேண்டும். நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்களா தானே, இப்ப கில்மிஷா அவை பற்றி தெரியாத விஷயங்கள்னு சொல்லி, நாங்கள் மியூசிக் குரூப்ல பாடிக்குள்ள பிள்ளை ஒரு 3 மணித்தியாலும் 4 மணித்தியாலும் ப்ரோக்ராம் நடக்கும். இதே இரவு 12 மணிக்கு தொடங்கும் ப்ரோக்ராம், 1 மணிக்கு தொடங்கும், 1 மணிலேருந்து 4 மணி மட்டும் நடக்கும். அப்போ சின்ன குழந்தை அது, எங்களுக்கே பெரிய டயர்டா இருக்கும். ஒரு பாட்டு பாடிட்டு பஸ்ஸுக்குள்ள நித்திர கொண்டு ஆளை தூக்கி தட்டி எழுப்பி அடுத்த பாட்டுக்கு கொண்டே விட்டு தகப்பன் கொண்டே விட்டு தகப்பனும் சேர்ந்திருந்து நித்திர முடிச்சு அந்த பிள்ளை பாடிக்குள்ள ஆசையா வீடியோ எடுப்பார், கீழே நின்று வீடியோ எடுத்துட்டு நிற்பார். அப்ப அந்த அயராத உழைப்பும் அந்த பிள்ளைன்ற அப்ப தொடக்கம் ஒரு ஸ்கூல் பிள்ளை சின்ன பிள்ளையோட ராராவா நித்திர முடிச்சு பாடுறது அதெல்லாம் உண்மை இங்க இருக்கீங்களோ ஒருத்தருக்கும் தெரியல. அந்த முயற்சின்ற பலன் தான் இன்னைக்கு கிடைச்சதா இருக்கலாம். பொதுவாக வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து பாடிக்க இப்போ நிறைய பேர் பார்க்க இந்த பிள்ளையை இப்போ தெரியாதார்கள், இந்த பிள்ளையை பார்த்த மாதிரி இருக்கின்ற அவள் யோசிக்க தான் இந்த இடத்த பாடிக்க நான் பாடிக்கிறேன்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. பிள்ளைய தெரியும், ஏன்னா அவள் நிறைய பெரிய பெரிய இசை நிகழ்ச்சிகளெல்லாம் பாடி இருக்கிறார், பிரதானமாக சாரதா இசைக்குழுலாம் பாடுறவள். அப்போ நிறைய இசை நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய இசை நிகழ்ச்சிகள், என்னென்னு சொல்கிறது பட்டத்திருவிழா நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா ஒரு
அது லட்சக்கணக்கில் மக்கள் இருக்கிற நிகழ்ச்சியாக இருக்கும். அப்போ பிள்ளைய இப்போ அந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் இப்போ யோசிக்கும், ஆ இந்த பிள்ளை வந்து அங்கே பாடின பிள்ளை தான் நீங்கள் போயிருக்கேன்னு இப்போ யோசிப்பாங்களே தவிர, அப்போ பாடகே யாருண்டு இந்தியன் ஆர்டிஸ்டோட அவள் பாடிட்டு இருக்கேங்கள இங்கதே பிள்ளை பாடுதுன்னா அதை பெருசாக கண்டுகொள்றது இல்லைங்கிறார்கள். இதே இந்தியன் ஆர்டிஸ்ட் பாடினா பெருசா பாக்குறது, அதே கண்டுகொள்ளாதாக்கள் தான் இன்றைக்கு அவளை தலையில தூக்கி வச்சிருக்கிறதுக்கு ஒரு இது ரெண்டு சொல்லலாம். சந்தோஷமான அவள் அந்த இடத்துக்கு போனது எங்கள் எல்லாரும் சார்பாகவும் எங்கள் எல்லாத்தையும் ஆதங்கத்தையும் ஒரு ஆள் போய் தீர்த்து வச்ச மாதிரி இருக்கு. இது வந்து அடுத்ததா என்னுடைய திருமண நிகழ்வுல வந்து அவள் என்னுடைய மெஹந்தி ஃபங்க்ஷன்ல வந்து தனக்கு மெஹந்தி போட்டு இந்த போட்டோஸ் எல்லாம் எந்த ஒரு சேனலுக்குமே கிடைக்காத போட்டோ. கில்மிஷா அவட தம்பி அப்பா எங்களுடைய வெட்டிங்குக்கு வந்த டைம்ல எடுத்தது. இது வந்து என்னுடைய வளைகாப்பு நிகழ்வுக்கு அவவும் வந்து தட்டு சார்பா தட்டு வளையல இறக்க அணிவிச்ச தருணம். இது என்னன்னு சொல்றேன், எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில எங்களுடைய ஃபேமிலியோட சரியான நெருக்கமா எல்லா ஃபங்க்ஷன்லயும் நெருங்கி இருப்பா. அவவும் அந்த போட்டோஸை சேமிச்சு வச்சிருப்பா அப்படி. இது வளகாப்பு. அடுத்தது வந்து என்னுடைய மகனுடைய தொட்டிலாட்டு விழாவுக்கு வந்து என்னன்னு சொல்ற தண்டை கையால சொல்ல போனா அவருக்கு இப்ப எங்களுடைய அதித் வந்து என்ன முறை என்று சொல்றதுன்றது எனக்கு தெரியல, அவருக்கு மோதிரம் போட்டிருந்தா மோதிரம் போட்டு தண்டை கையால. இந்த அதே ஃபங்க்ஷன்ல அவ வந்து பாட்டும் படிச்சு பிள்ளையோட தனியா எங்களோட போட்டோ எடுக்கணும் வேண்டாம் ஆசையா தனியா கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுத்த போட்டோ. இது எல்லாம் ஒரு ஞாபகம் தானே. நான் இதை எடுக்கலாம் யோசிச்சிருக்க மாட்டேன் பிள்ளை, இப்ப நான் இதை காட்டுவேன் எடுக்கலாம் யோசிச்சிருக்க மாட்டேன். நான் தான் தூக்கி வச்சு படம் எடுப்பேன் சொல்லி ஆசையா மகன் ஃபர்ஸ்ட் பர்த்டே போட்டோ எடுத்த டைம். இப்படி எல்லா கட்டத்திலயும் இருப்பாவ எங்கட வீட்டுல. ஆக நான் நினைக்கிறேன் இப்ப ஃபைனல்ஸுக்கு போய் நீ கேட்கல எங்கட குடிபுரல் நடந்தது அந்த எங்கட வீட்டு குடிபுரல் செஞ்சிருந்தவன் அந்த டைம். அப்ப அந்த அந்த அண்டும் வீடியோ கால் கதைச்சா வீடெல்லாம் பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு ப்ரோக்ராம்ல அங்க ஜீ தமிழுக்கு போன பிறகு அந்த டைம்ல நடந்தது எங்கட குடிபுரல். அப்பாவை அனுப்பி போட்டு அப்பாவை அனுப்பினான் தான் தரையில்ன்னு சொல்லி அங்கனிடம் வீடியோ எடுத்து சொல்லி நான் வந்த பிறகு வருவேன். இப்ப கடைசியா கதை கேக்குன்னு சொன்னா வின் பண்ணின பிறகு வந்து அம்மாவும் சொன்னா அப்ப மகளும் சொன்னா வந்து உங்களோட வீட்டை வருவன் வீடு பாக்கன்னு சொல்லி சொல்லி இருந்தா. அப்படி எல்லா கட்டத்திலயும் இருப்பா. இதெல்லாம் நாங்க சொல்றது வந்து இப்ப என்னன்னு சொல்றேன் எங்களுடைய தனிப்பட்ட பப்ளிசிட்டிக்கோ இதுக்காகவோ இல்ல, ஒரு அவள்ல என்னன்னு சொல்ற அவள்ல இருக்கிற விருப்பமும் ஒரு நல்ல ஒரு பிள்ளை உண்மையா சொல்ல போனா. அது எங்களோட மட்டுமில்ல தன்னோட பழகிற எல்லாரோடையுமே நல்ல மாதிரி பழக. அது மாதிரிதான் அவட வெற்றிக்கு காரணம் என்று கேட்டீங்கன்னு சொன்னா நான் சொல்லுவேன், ஒன்னாவோட தனித்திறமை, மற்றது அம்மா அப்பாண்ட ஊக்கம், அடுத்தது வந்து அவளுடைய அந்த பண்பு, அந்த பிள்ளை எந்த பண்பு எரிச்சல் புறாம யாரோடையும் அப்படி இருக்காத ஒரு பிள்ளை, எந்த நேரம் சிரிச்சுட்டு தனக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்கிற ஆளோடையும் சிரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை. அந்த பண்பு ஒரு ஆளுந்த பண்பும் அந்த பிள்ளைக்கு பிள்ளைய ஒரு மேலே உயர்த்தி விடுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். முக்கியமான காரணம் அவள் இந்த குணம் என்றுதான் சொல்லுவேன் உண்மையா. அவ்வளவு தங்கமான ஒரு பிள்ளை. இது மனசார சொல்லலாம், நான் எத்தனையோ பேரோட பழகி இருக்கிறேன், பழகின மட்டத்துல சொல்றேன், என்னன்னு சொல்றேன் சக கலைஞர்களோட பழகி இருக்கிறேன் தானே, அந்த மட்டத்துல ஒரு பண்பான ஒரு பிள்ளை.
இணைந்திருங்கள் உறவுகளை. இதே மாதிரியான பல சுவாரஸ்யமான காணொலிகளுடன் அடுத்த இதனுடைய பார்ட் 2 வீடியோ உங்களுக்காக தயாராகின்றது. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.